ஸோ ஒரு இசி டூ லோட் பேலன்சர் இருக்கு, அது வந்து ரெண்டு இசி டூ இன்ஸ்டன்சஸ் கனெக்ட் ஆயிருக்கு. லோட் பேலன்சர் ஃபெயில் ஆச்சுன்னா கண்டிப்பா யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிசீவ் டிராஃபிக் ஆன் போத் த இன்ஸ்டன்சஸ். பட் இந்த நொடியில தான் ஸ்ரீராம், இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் மல்டி ரீஜியனல், லைக் ஒரு ஒரு ரீஜியன்ல இது இருக்கு, இந்த செட்டப் இருக்கு, ஒரு லோட் பேலன்சர் வித் இசி டூ இன்ஸ்டன்சஸ், இன்னொரு ரீஜியன்லயும் நான் இதே செட்டப் வச்சேன்னா எப்படி அந்த ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஆகும்? ஸோ இன்னொரு ரீஜன்லையும் நீங்கள் அப்படி வைக்கிறச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளவு, நான் போன காம்போனன்ட்லேயே நீங்கள் என்னோட ஆர்கிடெக்சர் டயக்ராமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து சிடிஎன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சிடிஎன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் மாதிரி நீங்கள் சிடிஎன்லேயே வந்து செட் பண்ணலாம். ஸோ ப்ரைமரி அந்த அந்த டெர்மினாலஜி பேர் மறந்துருச்சு. ஸோ ப்ரைமரி குரூப் அண்ட் செகண்டரி குரூப் வந்து ஃபெயில் ஓவர் குரூப் மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணலாம் சிடிஎனில், க்ளவுட் ஃப்ரண்ட்டில். ஸோ அப்படி பார்க்கறச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வந்து எங்கே போகும் அப்படின்னா, உங்களுக்கு க்ளவுட் ஃப்ரண்ட்டில் ஹிட் ஆகிடுச்சு உங்களோட ப்ரைமரி ரீஜனுக்கு வந்து போகும். ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி ரோட் 53, ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தி சிடிஎன். சிடிஎன்லேயே உங்களால் இது வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறச்சே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரைமரி ரீஜனுக்கு வந்து போகும். அங்கே வந்து 403 404 நீங்கள் எரர் கோட் வந்து அந்த க்ளவுட் ஃப்ரண்ட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். அப்படி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணச்சே க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா, உங்களோட செகண்டரி ரீஜனுக்கு வந்து அதை வந்து ரெக்வஸ்ட் வந்து ரோட் பண்ணும். சூப்பர் சூப்பர். இது வந்து ஆரிஜின் குரூப்ஸ் நம்ம சொல்லலாம், ஆரிஜின் குரூப்ஸ். இதுக்கு அடுத்தது அஃப்கோர்ஸ் நீங்க ரவுட் 53 லெவல்ல கூட நீங்க ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் பாலிசி, ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அதையும் நீங்க போடலாம். ஸோ ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் பாலிசியில பிரைமரி செகண்டரி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா எல்லாமே பிரைமரிக்கு தான் போகும். அது பிரைமரி டவுன் ஆச்சுன்னா உங்களோட ஹெல்த் செக், ரவுட் 53 ஓட ஹெல்த் செக் ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செகண்டரிக்கு போகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் யுவர் சொல்யூஷன்ஸ். இல்லையா, அதையும் தாண்டி இன்னொன்று வேணுமா? அங்க ஒரு லோட் பேலன்சர் வச்சிருக்கீங்களா, அதுக்கு மேல ஒரு குளோபல் ஆக்சலரேட்டர் தூக்கி போடுங்க. அந்த குளோபல் ஆக்சலரேட்டர்ல மல்டிபிள் லோட் பேலன்சர்ஸ் இன் டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ் நீங்க புக்கப் பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா சிங்கிள், ஐ திங்க் ரெண்டு எனிகேஸ்ட் ஐபி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு எனிகேஸ்ட் ஐபி யூஸ் பண்ணி நீங்க குளோபல் லெவல்ல லோட் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ரீஜனல் லோட் பேலன்சர் டவுன் ஆனா கூட, இல்லைனா ஒரு ரீஜியனே டவுன் ஆனா கூட, உங்களுக்கு ஸ்டில் குளோபல் ஆக்சலரேட்டர் இன்னொரு ரீஜியன்ல இருக்கிற லோட் பேலன்சருக்கு அந்த டிராபிக் அனுப்பும். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் இங்க வந்து கிளவுட் ஃப்ரண்டோட ஆரிஜின் குரூப்ஸ், லோட் பேலன்சரோட குளோபல் ஆக்சலரேட்டர், தட் இஸ் ஒன்லி வித் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், வேற எதுலயும் வேலை செய்யாது. ஐ திங்க் ஈவன் நெட்ஒர்க் கூட வேலை செய்யும் நினைக்கிறேன். பட் நெட்ஒர்க் இஸ் ஃபார் அனதர் யூஸ் கேஸ்னு வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இஸ் ஃபார் HTTP HTTPS. அது தவிர்த்து ரவுட் 53 ஓட ஃபெயில் ஓவர் ரவுட்டிங் பாலிசியும் உங்களோட ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ். சூப்பர்.